Hello friends, welcome to Vithi Samayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி மீன் குழம்பு. இது கொஞ்சம் வித்தியாசமா அரைச்சு ஊத்தி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இங்க அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் தேங்காய் எடுத்துக்கேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேத்துறாதீங்க. அவ்வளவுதான். இது மூணையும் அரைச்சு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு பாத்திரத்துல புளி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு ரவுண்டு அந்த சைஸில் புளி எடுத்துட்டு நான் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன் சட்டியில். நான் அடுப்பை வந்து பற்ற வைக்கல, இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃபைனாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரஃப்பாக தான் அதை கட் பண்ணியிருக்கேன். அதுமாரி ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்சி செஞ்ச குழம்பு மிளகாத்தூள், அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த தூள் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 கப் போல். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும், அந்த பச்சை வாடை எல்லாமே போகட்டும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் பச்சை வாடையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் எதுவுமே நம்ம வதக்கலை, அதனால் அந்த ரா ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அந்த பேஸ்ட்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இப்போது இது வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும், நான் மூடி வச்சிடுறேன். இப்போது தேங்காய் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது கொதிச்சிருச்சு, ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். நான் இந்த ஸ்டேஜில் இதில் மீனை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் கூட இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். இப்போ இது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு, மீனும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ரொம்ப போட்டு அதை வந்து கிண்ட வேண்டாம், மீன் உடஞ்சிரும். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து குழம்பு தாளிக்கிற வடகம் அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதை மூணுத்தையும் தாளிச்சு கொட்டிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சதை குழம்புல ஊற்றிடலாம். அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.